கிரிஞ்சியா இருக்கு. சுமார்தான் இப்ப இருக்கிறவங்க கண்டிப்பா பிடிக்காது, ஏன்னா வந்து முன்னாடி இருந்த லைஃப் தான் இப்ப முன்னாடி எப்படி இருந்தா அதான் இப்ப காமிச்சிருக்காங்க. படமே புரியல ப்ரோ, படமே புரியல. இந்த டைம்ல எனக்கு செட் ஆகல, இல்லை நல்லா தான் இருக்குது. இந்த டைமில் எனக்கு செட் ஆகாது. ஓகே ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, நல்லா ப்ரோ. இல்லை இல்லை பிடிக்கல, படமே பிடிக்கல ப்ரோ. படத்தை பார்த்த பிறகு தான் படிக்கணும்னு தோணுது, நாளைக்கு போய் படிக்க போகிறேன். இனிமேல் தான் நானும் படிக்க போகிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். சூப்பரான மெசேஜ். நான் ஒரு ஆமாம் ஆமாம், எல்லாம் இப்போ தனியார் நிறுவனத்தில் எல்லாத்துமே காசு வாங்குறாங்க, அதனால் இது கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆ, மெசேஜ் ரொம்ப தகட்டுற மாதிரிலாம் சொல்லல, ஓரளவு நல்லா தான் சொல்லியிருக்காங்க. பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு, அவ்வளோ இல்லை, ஓரளவு நல்லா தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஜி ஆ நல்லா இருக்கு, பிஎம்லாம் சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கணும். எஜுகேஷனை பற்றி ஒரு இது வச்சுருக்காரு, அதான் அந்த காலத்தில் 90s வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க படிக்கிறதுக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அதில் வர கேஸ்ட் இஷ்யூஸு எல்லாம் எடுத்து பேசியிருக்காங்கண்ணா, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய சீன் அளவு வச்சுட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் தெரியலண்ணா, நார்மலாக தான் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம், தெலுங்கு மியூசிக்கு எமோஷனலாக பயங்கரமாக பண்ணிட்டாருண்ணா. எஜுகேஷன் படித்தான், எஜுகேஷனை வந்து எப்படி நம்ம காசாக்குறாங்களா, அதுலேருந்து எப்படி இது பண்ணுற எஜுகேஷன் மாஃபியா, அதை பற்றி இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமானா இல்லை கிரிஞ்சின்றாங்க? இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக பிடிக்காது, ஏன்னா வந்து முன்னாடி இருந்த லைஃப் தான் இப்போ முன்னாடி எப்படி இருந்தால் அதை தான் இப்போ காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட்டு, இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நான் படம் சூப்பராக இருக்குது, படமாக படிங்கடா, அதுதான் சொல்ல வர்றாரு. படம் பூரா படிப்பு தான் ப்ரோ, காசுக்காக படிப்பை வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் பிடிக்குமான்னு தெரில, கொஞ்சம் தெலுங்கு சாயல் அதிகமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. பிஜிஎம் அங்கங்கே தெருக்கி விட்டுருக்காரு. அவங்க ஒன்றும் அவ்வளோவா எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. தனுஷ் தான் படம் பூரா சூப்பராக இருக்குது, நல்லா பிடிக்கும், நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு எப்படி சொன்னால் படிப்புக்கு ஒரு அழகான ஒரு படம், நல்லா பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, வேற லெவல். உண்மையிலே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. கரண்ட் சுச்சுவேஷன் அதுதான், படம் சொல்ல போனால் நல்ல ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது, தலைவர் வேற லெவல். தெலுங்கு ஆஸ்யூஷுவல் வந்து இந்த ஸ்டோரி நார்மலாக எடுத்து எடுத்துருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் சீன் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ணி பண்ண நல்லா இருக்குது. ஜிவி மியூசிக், ஆ ஜிவி மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓகே தான் சொல்லுவோம், சூப்பர்லாம் இல்லை, ஏன்னா வந்து வேற மாதிரி எடுத்துருக்கலாம், ஆனால் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் இது மாதிரி எடுத்துக்கலாம். நல்லாச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ இருக்க மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கு. சோசியல் மெசேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு தலைவர், படிப்பை பற்றி ஃபுல்லாக சூப்பர் மெசேஜ் கொடுத்துருக்காரு. படம் மாஸ் ஆள் அழகாக சூப்பராக எடுத்துருக்காரு, படம் மாஸ் ஃபேமிலியோட ஃப்யூச்சர் த லைஃப். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம், தரமான படம். ஜி படம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம் கட்டாயமாக, ஒரு சீனு எமோஷ்னலாக எடுத்துருக்காங்க, செம்ம படம், செம்ம மூவி, ஒரு கண்டென்ட்டாக செம்ம மெசேஜ் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், தைரியமாக சூப்பராக பார்க்கலாம். பிஜிஎம்லாம் பறகுது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. திரும்ப படிக்கிற மாதிரி இருக்குது, நாமளே திரும்ப படிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பிடிக்கும், ஃபேமிலியோட பசங்களை கூட்டு வந்து பார்க்கணும் மெயினாக, ஏன்னா பசங்களை தான் நம்ம படிப்புனா என்னென்னு தெரியணும், அப்போதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட குலசாமி வந்து நடராஜன் சார், வைசா காலேஜில் தான் படிக்கிறோம், அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகணும். நல்லா இருக்கு, நான் படம் இன்டர்வல்ல போட்ட லியோ டீச்சர் செம்மையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. வாத்தி நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. கதை என்னன்னா, காசுலனா யாரும் மதிக்க மாட்டாங்க, அதே மாதிரி படிப்புலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, தரமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, தண்ணு சலாட்டிங் பங்கமாக இருக்கு. பார்க்கலாம் ஒன் டைம், லியோ டீச்சர் தான் செம்மையாக இருக்குது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, நான் அதுக்கு தான் படத்துக்கு வந்தேன். தலைவரை எத்தனை டைம் பார்த்தா சல்லிக்கவே மாட்டேங்குது அப்படி இருக்கு படம். படம் எஜுகேஷனை வேறு லெவல் எடுத்துச்சுக்கிறேன் ப்ரோ, எப்படி எப்படி பண்ணணும், எஜுகேஷன் வேறு லெவல் ப்ரோ, செம்மையாக பண்ணி எடுத்துருக்கேன்.